ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி டிடி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எய்டடு ரேங்க் லிஸ்ட்டு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் நம்ம பேர் இல்லை, மெரிட் லிஸ்ட்லையும் இல்லை. ஸோ ஃபர்தராக நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமான்னு, கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் காலேஜ் போகிறவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணாத உங்கள் இஷ்டம், அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ இல்லை எனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணி பார்க்கலாம், அதை பற்றியும் பிரச்சனை இல்லை. இல்லைனா நாளைக்கு காலேஜில் போய் டைரெக்டாக நீங்கள் எனக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்க போயிடுவாங்க. அப்புறம் வந்து சேம் கோர்ஸே வந்து இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 9 அப்ளிகேஷன் 10 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அவங்க 9 படிக்க போகிறதுல ஏதோ ஒன்று தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சீட்ஸும் வரும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் மெரிட் வந்து ஆப்ஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேட்டால் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டொனேஷன் மட்டும்தான் இருக்கும், செம் ஃபீஸ் ஸ்டடி ஆகும். எபிலிட்டி உள்ளவங்க நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ஸ் வீடியோ வந்துட்டு இன்றைக்கே போட்டுடலாம், ஏன்னா யாருக்காவது ஹரிபரியாக தேவைப்படும்னு நான் நினச்சேன், அதனால் இன்றைக்கே போட்டலாம் தான் இப்போவே போட்டுட்ருக்கேன். சிஸ்டர் பிஜி அட்மிஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. பிஜி வந்து நெக்ஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ண மெசேஜ் எதுன்னு தெரியல. எய்டடு எப்போ மெசேஜ் வரும் வந்தாச்சு இல்லை. இன்னைக்கு ட்ரெஸ் கோட் பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் தான் போடணும். எய்டடில் வந்துட்டு வேறு மாதிரி, அதாவது ஜீன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சுடிதார் அந்த ஜீன்ஸு, ஜீன்ஸ் வந்து அலோடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கோ காலேஜ்லேருந்து நீங்கள் டீசன்ட் நீட்டாக போய்க்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்ஸ்டா ஐடி கேட்டிங்க, அது திவ்யா தீபக் 15 அப்படிங்கிறது. செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தது எனக்கே அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே மார்க் அதிகமாக எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. 95க்கு மேலே அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து 95க்கு மேலே தான் எல்லோரும் இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ எனக்கே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம், நீங்கள் வந்து ஃபர்தராக வேறு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டு பெட்டர் ஜாப் கிடைக்கும். அந்த காலேஜ் படித்தவங்க தான் எல்லா டாப்பில் போவாங்கனால எந்த இதுவுமே கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஃபஸ்ட்டுருந்தே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் எய்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல தான் இந்த வீடியோஸே நான் போட ஆரம்பித்தேன். ஏன்னா அது தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காசு கட்டி தான் படிக்க முடியும் பிஎஸ்சியில், அந்த இன்டென்ஷன் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எய்மை தான் நான் போட ஆரம்பித்ததே. ஸோ நீங்கள் நல்ல ஜாப் போகிற மாதிரி, நல்ல காலேஜ் எந்த காலேஜ் ஆனாலும் உங்களோட இதை வந்து, அதாவது சில என்ன சொல்கிறது, செல்ஃப் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த காலேஜ் என்ன டியூட்டோரியலில் படித்தாலும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தாலும் அவங்களும் நல்ல ஜாப்பில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம், ஓகேங்களா? அக்கா சிபிஎஸ்சிக்கு எவ்வளோ சீட்ஸ் ரிசர்வ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அதை பற்றி எனக்கு தெரியல. இப்போ தான் வந்து சிபிஎஸ்சிக்கும் இன்றைக்கி தான் ஒரு இது வந்துச்சு, சர்க்குலர் வந்துச்சு. இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து முடியலை. எய்டட் லிஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க, அது இன்றைக்கி வந்துருச்சு. நான் 85% பிசி மேனேஜ்மெண்ட் சீட்டு கிடைக்குமா ஃபார் பிஎஸ்சி சைக்காலஜின்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம். பிசிஏ பற்றி சொல்லுங்கள் அக்கா, நியூட்ரிஷன் டயட்டிக் பற்றி சொல்லுங்கள், எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லா ஜாப் வேகன்சியும் நாளைக்கு நான் போடுறேன். எல்லா ஜாப் வேகன்சி பற்றி தான் கேட்டிருக்கீங்க. ஸோ போட்டுடலாம். ஸோ எல்லாத்துக்கும் நான் கவுன்சிலிங் வீடியோலையும் போட்டுட்டேன். எப்படி நடக்கும் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், மார்க் பேஸ் எப்படி நடக்கும் சொல்லுங்கள் அக்கா ப்ளீஸ். லிஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ லிஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டும் நான் போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க தான், அண்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டாலும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். எல்லா செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்துருச்சு, எல்லா செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்துருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. ஃபைனல் லிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, மறுபடியும் வந்து கால் பண்ணுவாங்க, நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.
எல்லாம் வந்துச்சு, பிகாம் எய்டட் எல்லாம் வந்துச்சுப்பா. நெக்ஸ்ட் வீக் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்து வந்துடும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க யா அப்போ எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவும் மேனேஜ்மெண்ட்டில், இது செல்ஃப் ஃபினான்ஸ்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் வரல வெயிட்டிங் லிஸ்ட்டில். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அந்த சீட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஸ்போர்ட்ஸ் என்சிசி கோட்டாக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கால் பண்ணி காலேஜில் கால் பண்ணி கேளுங்கள். இன்றைக்கி நாளைக்கு பண்ணிடாதீங்க, ஃப்ரீயாக இருக்கப்போ பண்ணுங்க. எய்டட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் டொனேஷன் பே பண்ண சொல்லுவாங்களா? நீங்கள் மெரிட்டில் போயிட்டீங்கன்னா பண்ண சொல்ல மாட்டாங்க, மெரிட் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண சொல்லுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இல்லை நான் வேறு மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மெரிட் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணிகிட்டே வச்சுக்கோங்க, ரெண்டையும் வச்சுக்கோங்க. உங்களால் ஃபீஸ் பே டொனேஷன் பே பண்ண முடியும்னா ஓகேங்களா? அக்கா இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட்டு வருமா? இன்னொன்று வராதுப்பா, கண்டிப்பாக வராது. நான் அதை சொல்லிடுவேன். ஏன்னா உங்களை வந்துட்டு நான் மறுபடியும் டீமோட்டிவேட் பண்ண முடியாது. இதுதான் லிஸ்ட்டு, வரலன்னா உங்கள் மார்க் பத்தலை. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போய் பாருங்கள் கதிர்வேல். நீங்கள் வந்துட்டு எல்லோரும் உங்களை விட அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்களா இல்லை கம்மியாக மார்க் எடுத்திருக்காங்களான்னு. யாராவது உங்களை விட மார்க் கம்மியாக இருந்து லிஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் காலேஜ் போய் கேட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஓகேங்களா? இனி எந்த லிஸ்ட்டும் அனுப்ப மாட்டாங்க, இனி அவ்வளோதான். உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வேணால் ஏதாவது மெயில் வரலாம், செலக்ட் ஆகிட்டீங்க மெரிட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட்டில் சூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு வரலாம். ஏன்னா இதில் மேனேஜ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா 10% மட்டும்தான் அந்த மேனேஜ்மெண்ட்டு ஓகேங்களா? ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க 10% தான் எடுப்பாங்க. 10 பேர்த்த மட்டும்தான் எடுப்பாங்கப்பா, 10 பேர் மட்டும்தான் எடுப்பாங்க. 90 10 பேர்னா அதில் இப்போ 60 இதில் இப்போ 10%னா எவ்வளோன்னு போட்டுக்கோங்க, 5 பேர் கூட வரமாட்டாங்க. ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் அதுலேருந்து 5 பேர் தாம்மா எடுப்பாங்க. இதை 50-50 கிடையாது, 10% மட்டும்தான் எடுப்பாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து. அது மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டால் அதில் எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களே ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் என்ன ஆகும்னு தெரியல. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணாத, இனி உங்கள் இஷ்டம் மட்டும்தான். வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்க என்னை கேட்டால் நீங்கள் ஆப்ஷன்ஸில் காலேஜ் வச்சுக்கலாம். 2 நாள் கழித்து எனக்கு இருக்கா சீட் இருக்கா நீங்கள் கேட்டுக்கலாம். இன்ஸ்டா ஐடி வந்துட்டு திவ்யா திப 15. சிபிஎஸ்சி தனின்னு சொன்னாங்க எங்கிட்ட, சரி பார்க்கலாம் ஓகேங்களா? அக்கா செலெக்ஷன் அண்ட் வெயிட்டிங் ரெண்டிலும் வரல, என்ன பண்ணுறது அக்கா? வேறு காலேஜ் பார்த்துக்கோங்கப்பா, அதுதான் நல்லது. எனக்கே கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு தான். எல்லோரும் ஒரு ஆசையாக இருந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து நான் இந்த காலேஜில் சேர போகிறேன்னு வேறு சொல்லியிருப்பீங்க. ஆனால் எனக்கே ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்குது. என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப டல்லாக இருக்குது. எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசையும் இருந்துச்சு. ஸோ இட் அன்ஃபார்ச்சுனேட், பி எல்லாருமே வந்து 95% மேலே தான் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டில் போகணும்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து தான் போக முடியுமா அக்கா? ப்ளீஸ் சொல்லுங்கள், ப்ளீஸ் போர்டு 85%. மேனேஜ்மெண்ட்டில் போனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தால் தான் போக முடியும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களே வரமாட்டாங்க, அந்த 5 பேர் தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு 5 பேர்த்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்ன கேட்டால். மற்றவங்கெல்லாம் தயவு செய்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு இதை வந்து இது பண்ணிக்கோங்க. 365 ஆகலையா? அப்போ எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட பேட்ச் வந்துட்டு யாருமே எக்ஸாம் எழுதாமல் வந்துட்டு அந்த இதில் பாஸ் பண்ணவங்க. ஸோ அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல்ஸ் தான் வந்து மார்க்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷனு சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம் வந்து அவங்க ஃபுல் மார்க் கூட கொடுத்துருப்பாங்க. நான் நிறையா பேர்த்து பார்த்தா 400 எடுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மார்க் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே இந்த ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம். ஸோ என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அக்கா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கெலாம் நீங்கள் அப்ளைவே பண்ண முடியாது இனி, அவ்வளோதான். அக்கா பிகாம் எய்டடுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், மை கட் ஆஃப் 389 அண்ட் கம்யூனிட்டி ஓசி, என் நேம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லை, இல்லை கெட் சீட் இன் எய்டட் அக்கா கேன் யூ? நோ நோ நோம்மா, உங்களோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா 389 395 மேலே கூட செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஓசி கேட்டகரியில், பிகாமில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு நான் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, எல்லாம் நிம்மதியாக தூங்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும். ஃபர்தராக நான் உங்களை எப்போவுமே கைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நல்ல ஒரு பெஸ்ட்டு ஜாப், பெட்டர் ஜாப் வந்து சூஸ் பண்ணி நல்ல நல்ல ஏர்ன் பண்ணுற ப்ராசஸ் நம்ம வரதான் வந்து ரொம்ப முக்கியம். காலேஜ் கிடைக்கலன்னு யாருமே ஃபீல் பண்ண வேணாம். இது வந்து காலேஜ் அப்படிங்கிறது நம்ம கூட எப்போவுமே வரப்போகிறது கிடையாது, ஜாப் அப்படிங்கிறதா நம்ம கூட லைஃப் லாங் இருக்க போகிறது. ஸோ அதை நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இதை நினச்சி யாரும் ஒரி பண்ணாதீங்க, நிம்மதியாக தூங்குங்க. அண்டு யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம், நிறைய காலேஜஸ் இருக்குது, நம்ம அதில் போய் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.